விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியம் கொழுவாரியில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அது நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியம் கொழுவாரியில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய பயனாளிகளுடன் அவர் பேசி வரும் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியராஜ் தற்போது நம்மோட நினைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், விவரம் என்ன? விஷ்ணு, பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு நேற்று பயணமானார். இன்று திண்டிவனம் அருகேற்றக்கூடிய வானூர் ஊராட்சி ஒன்றியம் கொழுவாரியில் கைவிடப்பட்டிருந்த, அதாவது நீண்ட நாட்களாக பராமரிப்பு பணியில் இல்லாமல் இருந்த புதிய பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை தற்பொழுது பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து தந்தை பெரியாரினுடைய திருவுருவச் சிலைக்கு திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தியுள்ள, அதனைத் தொடர்ந்து அங்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய பெரியார் சமத்துவபுரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் ஒவ்வொன்றாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது நேரில் சென்று வீட்டினுடைய தரம் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய குடிநீரினுடைய தரம் உள்ளிட்டவர்களை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்களான உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் சிறுபான்மை நலத்துறையினுடைய அமைச்சர் செஞ்சி மஸ்தார் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் பெரியார் நினைவு சமத்துவத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்தம் கலைஞர் பூங்கா மற்றும் விளையாட்டுத் திறன் மற்றும் அரசு நியாய விலை கடையை திறந்து வைத்து நூலகம் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி மைய கட்டிடங்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார். விஷ்ணு, பாண்டியராஜ், இதன் மூலமாக எவ்வளவு பயனாளிகள் பயன்பெற இருக்கிறார்கள்? நலத்திட்ட உதவிகள், என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட இருக்கின்றன என்று? விஷ்ணு, இதன் மூலமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீடுகளானது அங்கு கட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2,88,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 100 வீடுகள் அந்த வீடுகளான கட்டப்பட்டிருக்கிறது. இந்த 100 வீடுகளும் பயனாளிகள் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பயனாளிகளுக்கான அந்த சாவியானது இன்று வழங்கப்படும். மேலும் அங்கு இருக்கக்கூடிய 100 வீடுகளில் இருக்கக்கூடிய குடிமக்களும் பயன்படக்கூடிய வகையில் அங்கு இருக்கக்கூடிய குடிநீர் வசதி மற்றும் நூலகங்கள் மற்றும் விளையாட்டுத்திறன் உள்ளிட்ட பல்வேறு விஷயமான நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு திறந்து வைக்கிறார். குறிப்பாக 74,74,000 மதிப்பீடுகளான 38 திட்டப்பணிகள் முடிந்த திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதை தொடர்ந்து திறந்து வைக்க இருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியம் கொழுவாரியில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய பயனாளிகளுடன் அவர் பேசிய காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்தோம். அவருடன் அமைச்சர்களும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொழுவாரி, வானூர் ஊராட்சியின் கொழுவாரி பகுதியில் இந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தமிழக முதலமைச்சர் இன்று வழங்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியராஜ் வழங்க கேட்டோம். நன்றி பாண்டியராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு.
அதுக்கு ஒயிட் வந்துருங்க. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியம் கொழுவாரியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுடன் விளையாடும் அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் கொழுவாரியில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை திறந்து வைத்தார். அந்த சமத்துவபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாலிபால் கிரவுண்டில் தமிழக முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுடன் விளையாடக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தம்பி தம்பி வரப்பா. நம் கொள்வாறு பெரியார் நினைவு வானூர் ஊராட்சியின் கொழுவாரி பகுதியில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் அந்த சமத்துவபுரத்தில் அங்கிருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தில் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்களுடன் தமிழக முதலமைச்சர் கைப்பந்து விளையாடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.